ஒரு பக்கம் அவளையும் பாத்துக்கணும், உன்னையும் பாத்துக்கணும். நீ சாப்பாடு செய்யறது, நான் முந்தானே வந்தேன் வீட்டுக்கு, மதியம் சரி மதியம் வீட்டுல சாப்பிடலாம் இருந்துச்சா? நான் செஞ்சேன்னா வந்ததுக்கு அப்புறம் செஞ்சேன். ஆமா, வீட்டுல மதியம் சாப்பாடும் ஆவாது, காலைல சாப்பாடும் ஆவாது. உனக்கு தெரியுமா நான் செய்ய மாட்டேன். நான் ஏய் நான் பார்த்தனே இவ்வளவு இப்ப காலைல இருக்கேனா, நான் டெய்லி காலைல சாப்பிட்டு போறேனா? இல்ல, நான் சாப்பிடுறேன் தானே, அவ சாப்பிடுறா தானே. அப்ப நான் மதியம் வந்தேன் இல்ல, அன்னைக்கு நீ மதியமும் செய்யல. சந்தீப், அன்னைக்கு நான் சொன்னதானே நைட் மீந்து இருந்தது நான் சாப்பிட்டேன், நீ திரும்பியும் அன்னைக்கு அவ்வளவு சண்டை போட்டு என்கிட்ட, இப்ப திரும்பியும் சண்டை போடுற. ஏன் தெரியுமா? வீட்டுல இது வந்து சும்மா கிடக்குது, அடுப்பு. சும்மா கிடக்குதா? நைட் அப்புறம் நீ எப்படி சாப்பிடுற? எப்படி தெரியுது சொல்ல? எல்லாமே நான் பண்ணிக்கணும், ஆனா நான் படுத்துதான் இருக்கேன், சும்மா தான் இருக்கேன். சரி, நாங்க எங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு நான் வச்சிருவோம், நிறைய வச்சிருவேனா? கொஞ்சமா தான் சாப்பாடு வைக்கணும், இருக்கிறது மீந்தது தான் நான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்யணும். இருமா வரேன். அப்ப காலையில இவங்களுக்கு எப்படி செய்யறேன்? செய்யவே கூடாது. என்னமா பண்ற நீ? சாப்பிடுவேன் நீ எட்டு எத்தனை சமைச்சு போட்டிருந்தா நான் இது பண்ண போறேன், சாப்பிட்டுதான போயிட்டு போறேன். இன்னைக்கு என்னமோ ஏந்து நின்னுட்டு இருக்க, என்னன்னு தெரியல. இல்லைன்னா நான் கேட்டு திறந்து போற வரைக்கும் நீ தூங்கித்தான் இருப்ப. சரி, அவ சில நேரத்துல 3 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருக்காரா? நேத்து நான் 3 மணிக்கு தூங்குனேன். கொஞ்சமாச்சும் உனக்கு இது இருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்ல. சரி, அவ தொல்லை பண்றாரு, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் மதியானம் தூங்கவே மாட்டேன். ஏன் மத்த வேலை பாக்குறதுக்கு எனக்கு சரியா இருக்கும்டா? இதுல உங்களுக்கு வேற பாக்கணும்ல. நானு வீட்டுல பால் இல்லைன்னு சொன்ன வாங்கிட்டு இருந்தியா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ கிளம்பு போ. எதுக்கு இருக்க? வரேம்மா. இப்ப அவ ஆரம்பிச்சிட்டா, அவளை போய் நான் பாத்துக்கணும். அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, நான் ஆனா அவளை பாத்துக்கணும். கத்திக்கிட்டே இருப்பா, என்ன சாப்பிடவும் விட மாட்டா.
உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. திடீர்னு நேத்து வந்த அவ்வளவு சண்டை போடுற. சரி எதுக்கு இவ்வளவு சண்டை போட்டு சொல்லு. நான் செஞ்சு முடிச்சுட்டேன் சந்தீப், நீ 5 நிமிஷம் கூட என்ன செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் ஊத்து போறேன், நான் இது பண்ண போறேன். நீ பண்ணியா இல்லையா? சாப்பாடு எடுத்து கொட்ட போறியா இல்லையா? பசிக்குது அந்த நேரத்துல நீ அப்பதான் நான் செய்யறேன்னு சொல்றேன். சரி சந்தீப், நீ போன் பண்ணிட்டு வந்திருக்கணும். நான் எனக்குனா நான் லேட்டா செய்வேன். நான் சாப்பிட்டதே 11:30 மணிக்கு. நான் வருவேன் தெரியுங்களா காலையில? சரி, நீ சாப்பிட இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் எனக்கு நீ வீட்டுல சாப்பாடு செய்யாத. அப்ப நைட்லாம் நீ எங்க போய் சாப்பிடுற? அந்த நைட்டு ஒருவேளை என்னது கொஞ்சமா எனக்கு கிளியர் பண்ணிட்டு போயிங்கவா. இப்ப நீ என்ன சமைக்கணும்னு சொல்றியா சமைக்க கூடாதுன்னு சொல்றியா? இதுக்கு மேல சமைச்சு என்ன பண்ற? இன்னும் 10 நிமிஷத்துல நான் போறோம். சரி, மணி 8:30. நீ எனக்கு புரியவே இல்ல. நீ அதுக்கு காலையில சொல்லிருக்கலாம், இல்ல நேத்து நைட் சொல்லிருக்கலாம். நான் சாப்பிட்டு தான் போவேன். நான் 7:30 மணிக்கு எல்லாம் ஏஞ்சி நிக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் ஹோட்டலா? நான் சாப்பிட போறவங்க, நான் சாப்பிட வரேன் சொல்றதுக்கு எனக்குன்னு பிடிக்கல, நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். A few moments later. புதுசு புதுசா பண்ண என்னது வேணும்னே டார்ச்சர் பண்ற. நீ உன்னை பார்த்தா நல்லா தெரியும். சரி, ஒரு நாள் ஆச்சு இருக்க, அவரு பாத்துக்கிறியா? நீ டைம் ஆயிடுச்சு, இந்த 10 நிமிஷமா நான் இதே பேசிக்கிட்டுவா. நான் போறேன். என்னதுன்னா நில்லு சந்தீப். சொல்லுங்க, நல்லா இருந்தாலும் லைக் பண்ணுங்க, தப்பு இல்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னது?
ஸ்கிப்பர் ஆவாங்க. லாஸ்ட்ல சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. லாஸ்ட்ல பார்த்து திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க ஓகேவா.